சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃபிரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜித்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். பொன்னியின் செல்வன் ஒரு 3 வருஷம் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணி எப்படா வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்மளோட தமிழர்களோட பெருமையான ஒரு படம் கூட, சோழர்களோடைய படம். ஸோ அது சம்மந்தப்பட்டு இருக்கிறனால நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா புக்கு வந்து படிச்சிருப்பாங்க, பொன்னியின் செல்வன் புக்கு. சில பேர் படிக்காமல் இருந்திருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மனுஷரோட படம் பார்க்கணுன்றக்காகவே புக் படிக்காமல் தான் போய் பார்த்தேன். ஏன்னா சில சீன்ஸ் வந்து ஸ்பாய்லர் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இசை தான். ஏஆர் ரஹ்மான் வேறு லெவலில் இசை பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா மியூசிக் தான் சொல்லணும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு பீஜியுமே பார்க்கும்போது நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்தது. ஸோ அந்த சீன்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்ததாக எனக்கு சொல்லணுன்றது யார் அப்படின்னா நம்மளுடைய ரவிவர்மா அவருடைய ஒளிப்பதிவை பற்றி தான். ஒயிட் ஷர்ட்டில் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராண்ட்னஸ் கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஆல் ஆர்டிஸ்ட்டே ஒரு 1000 அதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்ற போது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து கார்த்தி அவர்களுடைய போர்ஷன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், த்ரிஷா நந்தினி த்ரிஷாவும் ஐஸ்வர்யாவும் அவங்க சந்திக்கிற போர்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு பதிவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருந்தார். ரொம்ப அழகாக விஷயலாக கொடுத்துருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. மற்ற படத்துடைய சாயல் இல்லாமல் இந்த படத்துக்குன்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு பண்ணியிருந்தாங்க. ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலாக இருந்தது. அதுக்காகவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரவிவர்மாவுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்துக்கலாம். அந்த போட்டில் நடக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், எப்படா மனுஷன் எடுத்தார் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்ததாக எனக்கு என்னென்னா கார்த்தி அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஜெயம் ரவியாக இருக்கட்டும், பார்த்திபன் இருக்கட்டும், த்ரிஷா ஐஸ்வர்யா இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில காட்சிகள் ரொம்பவே அழகாக இருந்தது. அதிலும் குறிப்பாக வந்து வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியனும் பேசுகிற காட்சிகளாக இருக்கட்டும், வந்தியத்தேவனும் குந்தவையும் மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், குந்தவையும் நந்தினியும் மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய மணி சார். வசனங்களும் சரி, வசனங்கள் மணி சாரோட படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இது வந்து புக்கில் பேஸ் பண்ணியிருக்கனால அது தொய்வு இருக்கக்கூடாதுன்றக்காக புக்கில் எந்த மாதிரி இருந்ததோ அது மிக இல்லாமல் இந்த படத்துலேயே கொடுத்துருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இது வந்து பாகுபலி மாதிரி இருக்குமா, ஒருவேளை அந்த பீரியடிக்கில் இருக்கிறனால அப்படியே இருக்குமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் போவாங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க யாராவது இருந்தீங்கன்னா அதோட அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுத்திருக்கனால அதில் இருக்கிற விஷயத்தை அழகாக அப்படியே எடுத்திருக்காரு விஷயத்தை தவிர, ஒருவேளை ஏதாவது ஒன்று விட்டுட்டாலுமே அதில் இருக்கு அதில் இருக்குது இதில் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து கவனமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கே இந்த கேரக்டர் யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தோண வைக்கிது. ஸோ ஒரு கிளைன்ஸ் யாரும் என்னென்ன கேரக்டர் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெளிவாக புரியும். அண்ட் சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்லோ எதுக்காக அப்படின்னா அந்த கதையோட ட்ராவல் ஆகிறனால தான். ஆனால் இந்த படத்துக்கு எந்த வித நெகட்டிவாகவும் எனக்கு தெரியல. ஆனால் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பர்டிகுலர் ரொம்ப பிடிச்ச போர்ஷன் கிளைமேக்ஸு. சான்ஸ் இல்லைங்க, சீரியஸாக சொல்லலாம். இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே மிரல வைக்கிது இந்த படம். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து புக்ஸ் படிச்சுட்டு போயிருப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட டே இது அது வருண்டா அடுத்து இது வருண்டான்னு சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொரு சீன் நம்ம அடுத்து என்ன நடக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுக்குள்ள பின்னாடி வந்து அதுதான் நடக்கும், அவங்க வருவாங்க பாருங்க இப்போ அப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா பெரிய ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. தயவுசெய்து நீங்கள் புக் படிச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து அமைதியாக இருங்க, படம் பார்க்கும் பார்த்துட்டு வாங்க, படம் பார்க்குறவங்களும் என்ஜாய் பண்ண விடுங்க. அடுத்ததாக கேப்டன் ஆஃப் த ஷிப் மணிரத்னம் சாரை பற்றி பேசியாகணும். அவருடைய படங்களை பார்த்திங்க அப்படின்னா விஷுவலுக்காகவே ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஃபேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் டிசப்பாயிண்டடே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவர் என்ன டச் இருக்கோ அது வந்து இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் வந்து அவர் ஒரு விஷயத்தில் கான்சியஸாக இருக்கார், எக்கானது கொண்டு இந்த புக் ரீட் பண்ணவங்களுக்கு எந்தவித இதுவும் ஆகிடக்கூடாது, அதில் இருக்கிறது இதில் கண்டிப்பாக வந்துடணுன்றக்காக பார்த்து பண்ணியிருக்காரு. ஸோ அது இதுக்காகவே அவருக்கு ஒரு பெரிய பாட்டுகள் கொடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் போர்ஷன் தான் வராரு, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றாரு அப்படின்னா ஜெயராம் சார் சொல்லலாம். ஸோ அவரோட வர போர்ஷன் எல்லாத்தையுமே ரொம்ப சிரிக்க வைக்கிது.
அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காரு தெரியுது. பெல்லிலாம் வச்சுட்டு கால் ஒரு மாதிரி வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்கான்றது நம்ம ஃப்ரேமில் பார்க்கும்போது தெரியுது. அவர் மட்டுமில்ல, இல்லை நடிச்சிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியுது. அண்ட் பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு பார்த்திங்கன்னா இப்படி நல்லா இருக்குது, இது இன்னும் நல்லா இருந்திருந்துருக்கலாம், இன்னும் ஸ்லோ, இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கலாம், கிறிஸ்பாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்துக்கு நான் வந்து அந்த மாதிரி எந்த கமெண்ட்டும் வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னு, இது நம்ம தமிழர்களோட ஒரு படம், என்ன சொல்கிறது, நம்ம முன்னோர்கள் இப்படி தான் இருந்திருந்தாங்க, நம்ம விஷயத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம், நல்லாயிருக்கோ நல்லாலையும் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரி ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ் ட்ராவல் பேக்ஸ் ஹாலிடே டிரெஸ்ஸஸ் சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மா கோடையை கொண்டாடலாம்.